Today we will see the prose piece "A Nice Cup of Tea" by George Orwell. While getting into the lesson, you'll get the Tamil translation also. Okay, "A Nice Cup of Tea" is an essay by the English author George Orwell. Actually, Eric Arthur Blair, better known by his pen name George Orwell, was an English novelist, essayist, journalist, and critic whose work is marked by clear prose awareness of social iniquity opposition to totalitarianism and candid support of democratic socialism he is best known for his novel animal farm. this lesson is a discussion of the craft of making a cup of tea that is the rules to make tea including the line here are my eleven rules every one of which i regard as golden. The reason behind George Orwell writing this prose piece might be due to the fact that Orwell loves tea. His experiences in India and Burma might have helped develop his love of tea, and being a British subject, the love of tea is something that is taken as an issue of national pride. ஒரு கப் டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவது என்பது பற்றி ஜார் ஷாவல் இந்த லெசன்ல சொல்கிறார் சே ஒரு கப் டீ கூட போட தெரியாதா இது போய் ஒரு லெசன்ல வேற சொல்லணுமா என்று ரொம்ப சில்லியாக நினைக்காதீங்க டீ என்றால் இப்படித்தான் இருக்கணும் ஐ மீன் தான் போடணும் தான் குடிக்கணும் இந்த மாதிரி கப்பில் தான் குடிக்கணும் அப்படிங்க நிஜமாகவே டீயின் மகத்துவத்தை பற்றி பதினோரு ரூல்ஸாக இந்த லெசனில் ஆர்வல் சொல்லித்தரார் அதை தன்னுடைய லெவன் கோல்டன் ரூல்ஸ் என்றும் சொல்றார் ஓகே அந்த லெவன் கோல்டன் ரூல்ஸ் என்னதான் என்று பார்த்துக்கலாமே ரியலி யூ ஷுட் டேக் திஸ் என்று அக்கவுண்ட் இன் லைஃப் தட் இஸ் அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதும் கூட ஸோ டீ என்றாலே நீங்கள் லைஃப்பில் மறக்கக்கூடாது அப்படி ஆர்வல் சொல்கிற டீ உங்கள் லைஃப்பில் உங்கள் மைண்ட்ஸ் ஐ மீன் மனக்கண்ணில் டீ அப்படிங்கிற வேர்டு கேட்ட உடனே நம்ம மைண்டில் வரணும் ஓகே லெட்ஸ் கெட் இன்டு த லெசன் இஃப் ஒன் வாண்ட்ஸ் டு லேர்ன் மேக்கிங் டீ ஃப்ரம் அ குக்கரி புக் ஒன் ஒன் ஃபைண்ட் இட் ஆர் வில் ஃபைண்ட் வெர் லிட்டில் டீடைல்

டீ எப்படி போடலாம் அப்படின்னு தேடினா நிச்சயமாக காண முடியாது அல்லது ஒரு ஜஸ்ட் சின்ன ஹின்ஸ் மட்டுமே அதாவது ஒரு சிறு குறிப்பு மட்டுமே இருக்கும் அப்படின்னு ஆர்வல் சொல்கிறாரு டீ என்பது நம்ம கண்ட்ரி மற்றும் அயர்லாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற கண்ட்ரிஸ்க்கு நாகரீகத்தின் அடிப்படை மட்டுமல்ல நல்ல டீ ப்ரிப்பேர் பண்ணுவது பற்றி வன்மையான சர்ச்சைகளும் உண்டு என்கிறார் ஒரு பர்ஃபெக்ட் கப் ஆஃப் டீ ப்ரிப்பேர் பண்ண ஆர்வல் பதினோரு பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு அது தான் வகுத்த பொன்னான குறிப்புகள் என்றும் சொல்கிறார்

சைனா கண்ட்ரியில் உள்ள டீ நல்லது தான் அது ரொம்ப சீப்பானதும் கூட ஸோ சைனா டீயை பால் ஆட் பண்ணாமலும் குடிக்கலாம் அப்படிங்கிறாரு ஆனால் அதில் ஒரு பஞ்ச் இல்லை தட் இஸ் அதை குடிக்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வராது ஸோ தரமான ஒரு கப் டீ என்றால் அது இந்தியாவில் உள்ள டீ மட்டுமே என்கிறார் ஓகே ஹி செகண்ட் ரோல் ஆல்வேஸ் மேக் டீ இன் ஸ்மால் குவாண்டிட்டீஸ் இன் அ டீ பாட் டீ இஸ் டேஸ்ட்லெஸ் ஒன் மேட் இன் ஏர்ன்

தட் இஸ் தேநீர் கெண்டியில் தயார் பண்ணணும் அப்படிங்கிறாரு தாழி அல்லது பானையில் போடும் டீ ருசி இல்லாமல் இருக்கும் இராணுவத்தில் கொப்பரையில் போடப்படும் டீ எண்ணெய் பசையுடன் சுண்ணாம்பு சுவையுடன் இருக்கும் அப்படிங்கிறாரு தேநீர் கெண்டி பீங்கானாலோ அல்லது மண்ணாலோ செய்யப்படணும் வெள்ளி மற்றும் பிரிட்டானியா உலோகத்தால் ஆன கெண்டியில் டீ ரெடி பண்ணால் அது ரொம்ப மோசமான டீயை கொடுக்கும் இப்போது அரிதாகி விட்ட அதாவது கிடைக்கல பீங்காங் கோப்பைகள் மோசமானது இல்லை அப்படிங்கிறாரு Okay, coming to the third rule, the part should be warm first by placing it on a hot plate other than the usual method of pouring water on the leaves. அதாவது, முதலில் பாத்திரம் சூடாக்கப்பட வேண்டும். Usually, சூடு நீரில் போட்டு குடிக்கிற முறையை விட, அடிப்பில் வைத்து ரெடி பண்ணுவது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாரு. Now, fourth rule. Tea should be strong. One strong cup of tea is much better than 20 weak ones. ஒரு என்ன செல்லாரு? டீ கடுமையாக அதாவது ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு இருபது திடமற்ற டீயை விட ஒரு கப் ஸ்ட்ராங்கான டீ பெஸ்ட் அப்படிங்கிறாரு ஓகே ஃபிஃப்த் ரூல் டீ ஷுட் பீ புட் டிரெக்ட்லி இன்டு த பார்ட் தர் ஷுட் நாட் பி ஃபில்டர்ஸ் டீ பேக்ஸ் ஆர் அதர் திங்ஸ் டு ஹோல்ட் டீ இன் சம் கண்ட்ரிஸ் டு கலெக்ட் த இஸ் டேங்லிங் பாஸ்கெட்ஸ் ஆஃப் டு டீ பாட்ஸ் அண்டர் த நோசல் இஃப் லூஸ் டீ லீவ்ஸ் ஆர் நாட் மிக்ஸ் கரெக்ட்லி த டீ இஸ் நாட் ஸ்ட்ராங் என்ன சொல்றாரு தேயிலை டிரெக்டாக இடணும் ஃபில்டர்லேயோ ஐ மீன் வடிகட்டியிலேயோ அல்லது மல் துணியாலான பைகளிலோ அல்லது வேறு எதிலாவது டீயை பேக் பண்ணி போடக்கூடாது அப்படிங்கிறாரு சில கண்ட்ரீஸில் சிதறிய தேயிலைகளை சேகரிக்க தேநீர் கெண்டி நாசில் அதாவது குழாய் முனையில் சிறு கூடைகளை பொருத்தி இருப்பார்கள் மேலும் தேயிலை உதிரியாய் பாத்திரத்தில் இல்லை என்றால் அதன் மனம் நீரில் ஒருபோதும் மிக்ஸ் ஆகாது அப்படிங்கிறார் ஓகே Out of George Always 11 rules of how to make a cup of nice tea, so far we have seen 5 rules. The remaining 6 rules we will see in the second part. Thank you.